தூத்துக்குடியில் பிகில் திரைப்படத்தின் போலி டிக்கெட்டுகள் விற்றதாக இரண்டு பேரும், டிக்கெட்டுகளை அச்சடித்ததாக இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மோசடி கும்பலை கைது செய்ய விஜய் ரசிகர் மன்றத்தினர் உதவியது எப்படி? தமிழகம் முழுவதும் நடிகர் விஜய் நடித்த பிகில் திரைப்படம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தியேட்டர்களில் ரசிகர்களும் பொதுமக்களும் குவிந்து கொண்டிருக்கும் நிலையில் தூத்துக்குடியில் போலி டிக்கெட்டுகளை விநியோகித்ததாக இரண்டு பேர் கைதாகியுள்ளனர். போலி டிக்கெட் தயாரித்த இவர்கள் சிக்கியது எப்படி? நடிகர் விஜய் நடித்த பிகில் திரைப்படம் தூத்துக்குடியில் இரண்டு தியேட்டர்களில் வெளியாகி உள்ளது. படத்தை ரசிகர்கள் பார்ப்பதற்காக விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் சம்பந்தப்பட்ட காட்சிக்குரிய கட்டணம் செலுத்தப்பட்டது. மன்றம் சார்பில் தனியாக டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டு ரசிகர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை காலை காட்சியில் படம் தொடங்கிய போது சில ரசிகர்களிடம் போலி டிக்கெட்டுகள் இருந்ததை ரசிகர் மன்றத்தினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து ரசிகர் மன்றத்தினர் தூத்துக்குடி போலீசாரிடம் புகார் அளித்தனர். போலி டிக்கெட்டுகளை வைத்திருந்த ரசிகர்களிடம் பேசிய போது போலீசாருக்கு அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தன. நம்ம உதவி ஆய்வாளர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. பொதுஜன மாதிரி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, மோகன்பாபு அப்படின்றவர்கிட்ட டிக்கெட் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறாரு. மோகன்பாபுவோட செல் நம்பர் கொடுக்குறாரு. அவர்கிட்ட தொடர்பு கொள்கிறப்ப, நீங்கள் ஒரு இந்த பர்டிகுலர் இடத்த சொல்லி அங்கே வாங்க, 550 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்கிறாரு. உதவி ஆய்வாளர் டீம் வந்து மப்டியில் போயிட்டு அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறப்ப, அவங்க பணம் 27,000 பணம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஒரு 14 டூப்ளிகேட் டிக்கெட் வச்சுருந்தாங்க. அதுபோக சீல் எல்லாமே வந்து பக்கமாகவே ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க. சீல் அவரோட ரவுண்ட் சீலு, அப்புறம் அந்த ரசிகர் மன்ற தலைவரோட சீல் எல்லாமே இருந்துச்சு அதில். இதையடுத்து 28 வயதான மோகன் பாபு மற்றும் 30 வயதான ஆனந்த்ராஜ் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். போலி டிக்கெட்டுகள் அச்சடித்து கொடுத்த அச்சக உரிமையாளர் செல்வம் முத்துராஜ் மற்றும் பணியாளர் உமர் ஃபாரூக் ஆகியோரையும் கைது செய்தனர். இது மாதிரி அந்த இவர் வந்து சொல்கிறார், ஆனந்தராஜ்ன்றவர், நான் வந்து இது மாதிரி விஜய் படமோ அல்லது அஜித் சார் படமோ வந்துச்சுன்னா நான் வந்து இது மாதிரி ரசிகர் மன்ற ஷோவுக்கு மட்டும் இது மாதிரி அவர் பிரிண்ட் போட்டு விற்றுருக்கார். மொத்தம் அவர் அடித்தது 300 டிக்கெட் வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. கையில் நம்ம சீஸ் பண்ணது 14 டிக்கெட்டு, 27,000 ரூபா பணம் சீஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக சீல் எல்லாமே சீல் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் பிகில் படம் விஜய் ரசிகர்களிடையே மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்க, மறுபுறம் அதை பயன்படுத்தி ஒரு கும்பல் கல்லா கட்ட முயன்ற இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.